வணக்கம். இந்த வாரத்தோட இரண்டாவது விமர்சனம் நான் சிரித்தால். இன்னைக்கு காலையில் 4 மணி ஷோ 7 மணி ஷோலாம் போட்டு அதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இதை பார்க்கும்போது இப்பா போதோட இந்த குரோத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக ஆச்சரியமாக இருக்குது. தன்னுடைய மியூசிக் டேலண்ட்னால் மட்டுமே தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்து தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இப்போ இவ்வளோ பெரிய ஹீரோவாக உயர்ந்திருக்கிற அவருடைய இந்த வளர்ச்சி கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஸோ அவருக்கு எங்களுடைய இந்த ஸ்பெஷல் பாராட்டுகள். இந்த நான் சிரித்தால் படம் கெக்க வைக்கேன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமுடைய ஒரு அடாப்ஷன் நினைக்கிறேன். ஸோ அது அப்போது ரிலீஸ் ஆன டைமில் நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் அதை ஷார்ட் ஃபிலிம் அகைன் பார்க்கலாம் அப்படின்னு தேடும்போது அது வந்து யூடியூப்பில் எனக்கு கிடைக்கல. தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஸ்பாயிலராக இருக்கும்ன்றதுனால தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நாங்களும் பெருசாக ஸ்பாயிலராக சொல்ல மாட்டோம். எல்லோரும் கேட்டாங்க ஸ்பாயிலர் சொல்கிறீங்கன்ட்டு, அதனால் சும்மா சொல்லி வரோம். மைல்ட் ஸ்பாயிலர்ஸ் அஹெட். நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். நான் சிரித்தால் நர்வஸ் லாஃப்டருங்கிற பிரச்சனையினால பாதிக்கப்படுறாரு. ஹாப்பி கோ லக்கி கை ஆதி, இதனால அவருடைய லவ்லியும் லைஃப்லையும் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அது எப்படிலாம் சால்வ் ஆகுது, இதெல்லாம் தான் நான் சிரித்தால். ஹிப்ஹாப் ஆதி எப்பவும் போல செம்ம கான்ஃபிடென்ட்டான லைவ்லியான எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இந்த கோபம் பயம் வரும்போது சிரிக்கிற காட்சிகள்லாம் தயக்கம் இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் அது அவர் கொஞ்சம் சுமாராக தான் வருது. அதுவும் சில சீனில் கொஞ்சம் காமெடி மாடுலேஷனும் ட்ரை பண்ணியிருக்காரு. அதுவும் அவ்வளோ சிறப்பாக செட் ஆகலை. சில செயற்கைத்தனம் அதிகமாகவே தெரியுது. இந்த ஆஸ்பெக்ட்ஸில் அவருக்கு பயிற்சி தேவை. ஹீரோயின் ஐஸ்வர்யா பார்க்க அழகாக இருக்காங்க, டான்ஸ் செம்மையாக இருக்காங்க, ஸ்கோப் ரொம்ப கம்மியாக இருக்கிற ரோலில் அளவாக பெர்ஃபார்ம் மட்டும் போயிருக்காங்க. வடகா கோபிக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சீனில் அவர் செம்மையாக ஸ்கோர் பண்ணுறாரு. கே எஸ் ரவிக்குமார், ரவி மரியா, முனிஷ்காந்த், ஷாரா, ராஜ்மோகன், எருமசாணி விஜய்னு படத்தில் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்காங்க. எல்லாருமே அவங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க. பிக் பாஸ் ஜூலிக்கு எழுதப்பட்ட கதாபாத்திரம் ரொம்ப மோசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு. யோகி பாபு கெஸ்ட் ரோலில் வராரு. அவர் வர அந்த 2.5-3 நிமிஷத்தில் தன்னுடைய டயலாக் டெலிவரியும் ரியாக்ஷன்ஸையும் நல்லாவே நம்மளை சிரிக்க வச்சுட்டு போகிறாரு. ஹிப்பாபாதியுடைய பின்னணி இசை கொஞ்சம் இறைச்சல் அதிகமாகவே இருந்துச்சு. இந்த பிரேக்கப் சாங்கும் அஜுகு கும்புக்குன்ற சாங்கும் மட்டுமே கேட்க கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்துச்சு. வாஞ்சிநாதனுடைய சினிமாடோகிராஃபி கலர்ஃபுல்லான விஷுவல்ஸ்லாம் படத்துக்கு ஒரு ப்ளஸ். இனிஷியலாக கதை ஆரம்பமாகிற விதம், ஆதியோடைய அரியர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், அவருக்கு நர்வஸ் லாஃப்டர் ஆரம்பமாகிற இடம், அதுக்கு மற்றவங்களுடைய ரியாக்ஷன்ஸ், இதெல்லாமே லாஃப் அவுட் லவுட் ஃபன்னு சொல்ல முடியலனாலும் நம்மளை ஸ்பைல் பண்ண வைக்கிற அளவுக்கு ஃபன்னியாக இருந்துச்சு. இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வச்சு ஒரு சின்ன குழப்பம் வருது கதையில், அது நல்லா ஸ்மார்ட்டாகவே எழுதப்பட்டிருந்தது. பாஷா ரெஃபரன்ஸ் கொஞ்சம் ஓவராக தெரிஞ்சாலும் கூட அது இந்த கதையில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கிற விதத்தை கண்டிப்பாக பாராட்டாமல் இருக்க முடியாது. முனிஷ்காந்த் ஷாராவுடைய ட்ராக்ல ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சுத்தம் அவளுக்கு சிரிப்பே வரலனாலும் செகண்ட் ஹாஃபில் ஜெனுவினாக ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக நம்மளால் சிரிக்க வைக்கிறாங்க. படவா கோபி ஹீரோயின் வீட்டில் போய் கலட்டா பண்ணுற சீன் செம்மையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கூட பெருசாக சுவாரஸ்யமான காட்சிகள் வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது சுந்தர்சி படத்தில் வர மாதிரி கிளைமேக்ஸ் லொக்கேஷனை எல்லா கேரக்டர்ஸையும் வர வச்சு அங்கே ஒரு பிளே ட்ரை பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த காமெடி ஆஃப் எரர்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஃபன்னியாக இருந்துச்சு. இந்த லாஸ்ட் 15-20 மினிட்ஸ் தான் படத்தை ஓரளவு காப்பாத்துது. இதுக்கு தயாரிப்பாளர் சுந்தர்சியை பாராட்டாலும் தப்பு இல்லை நினைக்கிறேன். இதுலேயும் யோகி பாபுடைய டிக்டாக் வீடியோஸ், கிளைமேக்ஸில் அவர் சோகமாக பேசுகிற அந்த டயலாக், அதுக்கு ஹிப்பாபாதியோட ரியாக்ஷன், அதுக்கு அகைன் யோகி பாபுடைய ரியாக்ஷன், இதெல்லாம் நிஜமாகவே காமெடியாக இருந்துச்சு. ஒரு ஷார்ட் ஃபிலிமை ஃபீச்சர் ஃபிலிமாக ஸ்ட்ரெச் பண்ணி எடுக்கும்போது என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வருமோ அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இந்த படம் முக்கியமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஸ்ட்ராங்கான எமோஷன், சோகம், பயம் எதுவாக இருந்தாலும் சிரிக்கக்கூடிய ஹீரோன்ற மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுக்கிட்டு காமெடி நிறைய ஸ்கோப் இருந்தாலும் கூட ரொம்ப குறைவான இடங்களில் தான் படம் நம்மளை சிரிக்க வைக்குது. ஆதி இந்த பிரச்சனையினால மாடிக்கிற சுச்சுவேஷன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே தவிர அதில் நடக்கிற விஷயங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இந்த மாதிரி அன்இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ்னால தான் முதல் பாதி அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து வர தப்பான பாடல் பிளேஸ்மெண்ட்டும் படத்துக்கு பெரிய அளவு கை கொடுக்கல. இந்த கேங்ஸ்டர் ட்ராக்கும் ஃப்ரெஷ்ஷாக இல்லை. படம் மொத்தமுமே ஆதி ஒரு டாக் ஷோவில் உட்காந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குன்றதுனால அவருடைய கேரக்டருக்கு வர த்ரெட் எதுவும் கம்பெல்லிங்காக இல்லை. அதான் தப்பு சிவந்தானே பேசிகிட்டு இருக்காரு, அப்புறம் என்னன்ற மாதிரி ரூமில் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பின்னணி இசை இறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னா இல்லையா, ஏன் ஓவராலாகவே படத்தோடைய டோன் விஷுவலாகவும் சரி சவுண்டாகவும் சரி கொஞ்சம் இறைச்சலாக தான் இருந்துச்சு. மொத்தத்தில் மீசைய முறுக்கு, நட்பை துணை, நான் சிரித்தாளுங்கிற இந்த இப்பா பாதி ட்ரைலஜில் வீக்கான என்ட்ரி இந்த படம். கண்டிப்பாக மோசமான படம் கிடையாது, ஆனால் மஸ்ட் வாட்ச்னும் சொல்ல முடியல. மேபி இந்த டிக்டாக் ஜென்ரேஷனுக்கு இந்த படம் பிடிக்கலாம். என்ன மாதிரி 90s கிட்ஸ் கிட்ட வந்து இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் மையமாக சிரிச்சு தான் வைப்போம்.